இந்த வீடியோவில் ஏழைகளின் ஊட்டி, அதாவது ஏற்காடு அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு நாங்கள் போனோம். இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒண்டர்ஃபுல்லான ஒரு இடம். பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சென்னையில் இருக்கட்டும் இல்லை சேலம் இருக்கட்டும், சேலம் இருக்கிறவங்க ரொம்ப கிட்ட, ஈஸியாக வந்து 1 hour ட்ராவலே வந்து ஏற்காடு பார்த்துட்டு போகலாம். இங்கே ஊட்டி போக முடியல, பட்ஜெட் ரேஞ்சில் வரலாம், உண்மையிலே பெஸ்ட்டு பிளேஸ் வந்து ஏற்காடுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகூ பார்க்கு தான் ஏற்காடில். அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோழிலேருந்து நிறைய விதமான பேர்ட்ஸு ப்ளஸ் வந்து நிறைய விதமான விலங்குகளை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நானும் அந்த போய் செடிதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பறவைகள் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போனோம். நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து கையில் அந்த சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் அந்த உள்ளே போனேன் லாக் பண்ணிடுவாங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே கையில் வந்து கொத்துது, மேலே ஏறி உக்காருது. அது உக்காந்து சாப்பிட்றப்போ அது ஒரு க்யூட்னஸாக இருக்கும், அது அசையாது, அது பாட்டுக்கு மேலே ஏறி உங்கள் தலை மேலே கொத்திட்ருக்கோம். நிறையா ஃபன்னான விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருக்குது. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி போனாலும் நல்லாயிருக்கும், கப்புள்ஸாக போனாலும் நல்லாயிருக்கும். உண்மையாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம். அந்த பேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே இந்த பேர்ட்ஸு, இன்னொரு கேஜுக்குள்ளே வேறு பேர்ட்ஸுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பேர்ட்ஸில் பெரிய பறவை, அந்த அமேசான் பறவைலாம் சொல்லுவாங்க இல்லையா, பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பறவைலாம் அதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு தரீங்கன்னா ஞாபகமாக அது கொடுக்குறப்ப தள்ளி வச்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நான் விளையாட்டுத்தனமாக பண்ணுறது தான் நல்லா பாருங்கள், அது சாப்பிட்றப்போ கையே கடிச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கோடா வியூ, உண்மையிலே வேறு லெவலான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். அந்த சில்லுன்னு ரிலாக்ஸாக இருக்கிறவங்க, பட்ஜெட்குள்ளே இருக்கிறவங்க, நினச்சி வண்டியில் போனோன்றவங்க நிஜமாக அது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இது நான் தங்கின ரூம் பார்த்தீங்கன்னா ப்ரூக் ரெசார்ட்டு, இது எந்த வித ஸ்பான்சர்லாம் கிடையாது. உண்மையிலே இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரூமு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 to 4 உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இடம் வேறு லெவலில் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலில் கட்டியிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு பிளேஸு, அமைதியாக. மழைலாம் வேறு வர்றப்போ அந்த மரத்துக்கள்லாம் உண்மையிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் கேம்ப் கொடுப்பாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும் வித் மியூசிக்கோட. அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன், நைட்டு வந்து அலப்பறைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் தாங்க ரிலாக்ஸாக இருக்கணும், பெஸ்ட்டு பிளேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது, நீங்கள் விளையாடுறதுக்கான எல்லா வசதியும் அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ரிலாக்ஸாக ப்ளே பண்ணலாம். இதில் வண்டியில் வர்றது தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நேச்சுரல்லாம் பார்த்துட்டு வர்றது. நம்ம என்ன வண்டி எத்தனை போனாலும் நம்ம வண்டி தான் டிவிஎஸ் ரோனின்னு தனியாக அப்படி நிற்குது பாருங்கள். அப்படியே ஒரு சாயா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அது ஏற்காடை சுற்றி பார்க்குறமோ இல்லையோ, இந்த ரூமை சுற்றி பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஊஞ்சல் வச்சு ஆடுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நைட் பார்க் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க், அதாவது இது காலையில் வந்து நீங்கள் அட்வென்ச்சராக பண்ணலாம். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக நான் நைட் சூஸ் பண்ணேன். நைட் சூஸ் பண்ணிட்டு சரி வாங்கலாம், எப்படி தான் உள்ளே போயிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு உள்ளே போனேன். இதுதான் என்ட்ரி. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து லைட் எஃபெக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டோட்டலாகவே உங்களுக்கு வந்து லைட் எஃபெக்ட்ஸ் தான் உள்ளே, எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நைட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நிறைய விதமான லைட் இருக்குனால நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அட்வென்ச்சர் பண்ணுறது, மார்னிங் இப்போ தான் அட்வென்ச்சர் பண்ணுற எல்லாமே ஓப்பனிங்கில் இருக்கும். நைட்டு வந்து வியூ பண்ணுறதுக்கான இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இப்போ மூவ் பண்ணிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு காட்டுறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் அந்த கலர் அடிக்கிறப்போ அந்த ரோடே ஐ மீன் அந்த ஒரு ஹாரராக ஒரு ஹாண்டடாக இருக்கிற ப்ளேஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். ரெண்டாவது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரத்தில் எல்லா அனிமல்ஸோட ஒரு வடிவமைப்பே வரைஞ்சிருப்பாங்க, அதுவும் ஸ்பெஷல் தான். ரெண்டாவது இதில் லேசர் லைட் நைட்டு மட்டும்தான், ஐ மீன் நைட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா லேசர் லைட் வந்து நைட் விஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கணுன்னு தான் மஸ்ட்டு வந்து நைட் இங்கே எல்லாருமே வராங்க. நான் சொன்னபடியே ஒரே மரத்தில் எல்லா விலங்குகளோட அந்த வடிவமைப்பை செதுக்கியிருக்காங்க, உங்களுக்கு அந்த விஷயங்களை காட்டுற பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டு ஷோ, அதாவது லேசர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக உங்களுக்கு 3D வியூ, ஜஸ்ட் அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் 3D வியூ உங்களுக்கு காட்டும். அந்த லேசர் மூலமாக உங்களுக்கு வந்து வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுவாங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். Oh, my God.
நீங்கள் அந்த லேசரில் லைட்லாம் நீங்கள் பார்த்து வந்துட்ட பின்னால் உங்களுக்கு அந்த பூக்களை லைட் எஃபெக்ட்ஸு அது மாதிரி சொல்லிட்டு நைட்டு வச்சுருப்பாங்க. அது இப்போது உங்களுக்கு வியூ காட்டுற பாருங்கள். சரி, எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர், நான் சொன்னபடியே பாட்டை போட்டு எல்லோரும் ஒரே டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. நைட்டு அந்த கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சுட்டு கூலிங்கான பிளேஸ்லேருந்து மார்னிங் ஏஞ்சி குளிச்சுட்டு அவங்க கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ தான், அதனால் எல்லாத்தையும் ஒரு குடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் நம்ம ஊருக்கே கிளம்பிட்டோம். உண்மையில் வந்து பெஸ்ட்டு ஏரியா, நான் போனதில் பெஸ்ட்டான ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஏற்காடு தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.